Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello, Nickman. Welcome to you. ஏடிஎம்எம் கேம் தமிழ் சேனலுக்கு ஈசன் மட்டும் பார்க்க போட்டு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு அடி மேல் அடி உத மேல் உத குத்து மேல குத்து தான் போல அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசங்க செத்து இருக்கிறானுங்க. ஸோ என்ன பொருள் நடந்துச்சு அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நேற்று லீக்கர் ஸ்கேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல் சம்பவம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு வந்து நடந்துச்சு. நேற்றுலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஏஞ்சல்கள் பேண்ட்டோட பிரச்சனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று தெரியும் பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இருக்குது. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் வந்து சொல்லலை. ஸோ அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா அந்த பக் மூலமாக நான் வந்து அந்த பேண்ட் எடுத்துகிட்டு ப்ரோ என்கிட்ட வந்து அந்த பேண்ட் வந்து வாழ்நாள் முழுக்க இருக்குமா இல்லை பிடிங்கிட்டு போயிடுவானுங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்பீங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் எடுத்துட்டேனே தெரிஞ்சோ தெரியாமல் வந்து தொட்டுட்டேன் எடுத்துட்டேன் அப்புறம் வந்து எனக்கு வேறு பயமாக இருக்குது பக் மூலமாக எடுத்ததுனால என்னை போனால் போதுன்னு விட்டுருவானுங்களா இல்லை இதை ட்ரை பண்ணதுனால என்னை பேன் பண்ணிடுவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமரில் கேட்குறீங்க. ஸோ இது என்ன ஆக்சுவலாக உண்மையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது பக் தானா இது வந்து என்ன நடக்க போகுது இனிமேலுக்கு வந்து இந்த ஈவெண்ட் வருமா என்ன ஏது அப்படின்றத நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நேற்று ஆரம்பித்த பிரச்சனைங்க. ஓகேவா நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கடுப்பேற்றுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீக்கர்ஸ் பண்ண வேலை தான் இந்த ஒரு விஷயம். ஸோ நம்ம கேம் குள்ள இருக்கிற ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரக்டாக அந்த ஈவெண்ட் கூட லிங்க் ஆயிருக்குதுங்க. ஓகேவா அதை எப்படியோ கண்டுபிடிச்ச லீக்கர்ஸ் பே பிள்ளைங்க இவங்க ஹேக்கர் ஆச்சே. ஸோ ஹேக்கர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவானுங்க கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டானுங்க. டே இந்த ஈவெண்ட் இதுக்குள்ள ஒழிச்சுச்சிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு சரி தூக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணானுங்க அப்படின்னா லீக்கர்ஸ். ஸோ டேரக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் அது கூட வந்து சேர்த்து கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஈவெண்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா அதுக்குள்ளே போனப்புறம் தான் தெரியுது அங்கே ஒரு பக் வச்சிருந்துருக்கிறானுங்க. ஸோ சரியாக வச்சிருந்தா கூட பரவாயில்ல அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு பக்கோடு வச்சிருந்துருக்கிறாங்க ஃப்ரீ ஃபயரு. இதை கண்டுபிடிச்சவனுக்கு சும்மா இருப்பானுங்களா ரெண்டு ஸ்பின்னை போட்டானுங்க அடுத்த ஸ்பின்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக இந்த ஒரு ஏஞ்சலுக்கு பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விழுந்திருக்குது. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்ல அது அப்படியே காட்டு தீயா பரவ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஃப்ரீ ஃபயருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிய வந்துச்சு. ஓகேவா நேற்று மதியம் நடந்த பிரச்சனையை இன்றைக்கி காலையில் தான் அங்கே உக்கா மக்க கண்டுபிடிச்சிருக்கிறானுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேனு ஃப்ரீ ஃபயர் பேனு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை லொட்டு லொசுக்குன்னு வந்துட்டு இருக்குது. இதில் வேறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஓபி தேடிதியோட அப்டேட் அப்புறம் விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தானுங்க. ஆசையாக கனவோட ஆசையோட வேறு லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 டைமண்ட் புடிங்கலாம் 3000 டைமண்ட் புடிங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவோட இந்த பேண்ட்டை எடுத்து வச்சுருந்தாங்க. கொய்யால் நீங்கள் எட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் இந்த ஒரு வெப்சைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் பண்ணாங்க. ஓகேவா ஸோ இது மூலமாக நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பக் மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு பண்டில் வந்து சரி இந்த ஒரு பேண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு இது திரும்ப ரிட்டர்ன் எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு இல்லீகலாக தான் நம்ம வந்து இந்த லிங்க்குள்ளேயே போயிருக்கோம் இல்லையா அவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டை கொடுத்தாலும் சரி அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் தான் ஈவெண்ட்டை வந்து அக்சஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி கேம்குள்ளே இருக்கிற ஒரு ஈவெண்ட்டோட அந்த லிங்க் எடுத்து அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஒரு லிங்க்கை இது கூட ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை கண்டுபிடிச்சி உள்ளே போயிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைஜாக் தான் ஹேக்கு தான். ஓகேவா இது ஒரு சின்ன ஹைஜாக் தான். ஸோ இது மூலமாக நம்ம போகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுங்க கொடுக்கல அந்த ஈவெண்ட் அவனுக்கு கொடுத்து தப்பாக அந்த பக் மூலமாக நம்ம கிடச்சிருந்தா கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 100% ஷுவராக வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா போக்கர் எம்பி பாட்டிலாம் நமக்கு பக்கில் நிறைய பேர் கிடச்சிச்சு. அது ஒரு சில பேருக்கு எடுத்தானுங்க ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுங்கடா அப்படின்னு சொல்லி விட்டானுங்க. பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாத ஒரு பேண்ட்டுங்க. ஓகேவா ஸோ ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேரான பேண்ட்டும் கூட அதை இப்படி எடுத்துருக்கும் போது இதை கண்டிப்பாக சும்மா விடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரிட்டன் எடுத்துக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து எடுக்காமையும் விடலாம். ஏன்னா வராதி ஈவெண்ட் கேம்க்குள்ள வந்திருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது வராதி ஈவெண்ட்டு நம்மளாக தான் தேடி போய் எடுத்திருக்கோம். அதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு இல்லீகல் தான். ஸோ அதுக்காக நம்ம ஐடியெலாம் பேன் பண்ண மாட்டாங்க அதுக்கு மட்டும் யாருமே கவலைப்பட தேவையில்ல ஐடியெலாம் பேன் பண்ணிடுவாங்க அப்படிலாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையில் இருக்குது ஆல்ரெடி எவனுமே ப்ளே பண்ண மாட்டான். இதில் ஐடி வேறு பேன் பண்ணாங்க அப்படின்னா போடா வெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுவானுங்க இல்லையா. அதனால் ஐடி பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மோஸ்ட்லி அந்த டைமண்ட்ஸ் வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவாங்க அந்த பேண்ட் எடுப்பாங்க ஒரு சில பேருக்கு அப்படியே போனால் போது வச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஓகேவா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப நான் எப்போ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே விரைவில் கமிங் சூனில் அப்கமிங்கில் இவ்வளோ வார்த்தை சொல்லிக்கலாம். ஓகேவா வரப்போகுது அப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு யாருமே கவலைப்பட தேவையில்லை. என்ன அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2300 டைமண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவழிக்க வேண்டி வரும். ஓகேவா ஸோ அப்போ பார்த்துக்குங்க இப்போ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 50-60-70 டைமண்ட் எடுத்திருப்பீங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவ்வளோ எடுக்கணும். ஓகேவா பார்த்துக்கலாம். ஓகேவா நீ பார்த்துக்கலாம் மக்களே என்ன மக்களே நீங்கள் இதுக்கெலாம் போயிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு நிறைய பேர் வந்து ஐயோ போச்சே பேண்ட்டு போச்சே பேண்ட்டு போச்சே பேண்ட்டு போச்சுன்னா வீட்டில் உள்ள பேண்ட்டை போட்டுக்கங்க. ஓகேவா கேம்குள்ளே தானே பார்த்துக்கலாம். ஓகேவா ஸோ சிவப்பு பேண்ட் இல்லைன்னா ப்ளூ கலர் பேண்ட்டு. ஓகேவா ஸோ பார்த்துக்கலாம் இன்னி கண்ணோடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்ன நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மனசாராமல் இருக்கும்
இதை தவிர வேறு ஏதாவது வந்து பக் வந்துச்சுன்னா சொல்கிற மக்களே. ஓகேவா, இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடி பேன் ஆகணும். என்ன சொல்கிறது, இது ஒரு இல்லீகல் ஈவெண்ட் அப்படின்றதுனால நான் கூட வந்து ஷேர் பண்ணல. அப்படி வந்து ஏதாவது சொல்லியிருந்து ஐடி வந்து பேன் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் என்னால், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இத்தனை பேரோட நம்பிக்கை வந்து போயிடும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் பயந்துட்டு நானும் வந்து சொல்லலை. சரி ஓகே, உள்ள கேம்குள்ளே வந்து இந்த ஈவெண்ட்னாலும் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலை மக்களே. ஓகேவா, ஸோ பார்த்துக்கலாம். ஓகேவா, இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தோட பெல் ஐக்கனி வந்து பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. சிம்டாட் பிசி, ஸ்டே கே, பாய்.